டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரின் சிவானந்த லகிரியின் தொண்ணூற்றி ஆறாவது ஸ்லோகத்தை காணவிருக்கிறோம் முந்தைய ஸ்லோகத்திலே மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சந்தேகத்தை கிளப்பினார் அல்லவா அந்த சந்தேகத்தை விரட்டி அடிப்பதற்கு சிவனருள் அவர் மீதான பக்திதான் கை கொடுக்கும் என்பதை இங்கே விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார் அதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை முதலிலே காண்போம் பதான சரணாலான என்கிறார் இதற்கான தமிழ் தமிழ்ச்சியில் வடிவத்தை இப்போது காண்போம் உறுதியாமங்குசத்தால் அடங்கிக மனக்கடிற்றை பக்தியாம் சங்கிலியால் வேகமாய் இழுத்திட்டு திருவடியாம் தறிக்கட்டில் அறிவாம் கருவிகளால் திரிபுரம் எரித்தவரே கட்டி வைத்து அருள்வீரே என்று சொல்கிறார் இதற்கு முன்பு இருபதாவது ஸ்லோகத்தை மனதை குரங்காக வர்ணித்து இந்த குரங்கு வித்தை அங்கு முங்கு மரத்துக்கு மரம் தாவுவதைப் போல எண்ணத்துக்கு எண்ணம் தாவி திரிகின்ற அந்த மன யாரிடம் விட வேண்டும் என்று சொன்னால் கவாலியாக வரக்கூடிய அந்த குரங்காட்டியாக வரக்கூடிய அந்த கவாலியிடமே இந்த மனக்குரங்கை தானமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அல்லவா அதன் மூலம் அந்த மனக்குரங்கை எல்லா ஆடல் அரசனாகிய அந்த சிவபெருமானிடம் இந்த குரங்கினுடைய ஆட்டம் பலிக்குமா என்றும் நம்மை கேட்டிருந்தார் அல்லவா இங்கே அந்த மனத்தை ஒரு மதம் பிடித்த யானைக்கு இந்த ஸ்லோகத்திலும் அதுக்கு அடுத்து வருகின்ற ஸ்லோகத்திலேயும் ஓமையாக ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்கிறார் ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் ஒரு சிறிய சந்தேகம் வந்தது அந்த சந்தேகம் தீர வேண்டுமென்றால் அந்த சந்தேகம் போவதற்கு என்ன வேண்டும் திடநம்பிக்கை வேண்டும் அந்த திடநம்பிக்கையும் இறைவா சிவபெருமானே நீயே தந்து அருள் என்று நமக்காக வேண்டுகிறார் ஆதிசங்கரர் எப்படி உறுதியான அங்குசம் மன உறுதி என்ற அங்குசத்தால் முன்பு மனக்கழிற்றை அடக்கியிருந்தேன் அந்த அந்த மனக்கழிற்றை உமது உம் அந்த உறுதியான பக்தி என்ற அங்குசத்தால் அடங்கியதல்லவா அதனை பக்தியாம் சங்கிலியால் வேகமாக இழுத்து பக்தி என்ற உமது இடைவிடாத பக்தி சங்கிலி என்றால் என்ன இடைவிடாமல் இருப்பது தான் சங்கிலி விட்டால் அறுந்து விடக்கூடியது ஆனால் அது ஒன்றோடு ஒன்று கன்னியாக இணைந்திருக்கும் அதான் சங்கிலி அதை இடைவிடாமல் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி அந்த பக்தி சங்கிலியாக வேகமாக இழுத்திட்டு உமது திருவடியாக தறிக்கட்டு தறிக்கட்டு என்று சொன்னால் கட்டுத்தறி யானைகள் பிரிய மிருகங்களை எல்லாம் கட்டி வைப்பதற்கு அங்கே ஒரு தறியை போல ஒரு கட்டு கட்டி வைக்கக்கூடிய தறிக்கு பெயர் தறிக்கட்டு கட்டுத்தறி என்று சொல்வார்கள் அது எந்த இங்கே கட்டுத்தறி என்று உருவகப்படுத்துகிறார் என்று சொன்னால் உமது திருவடி தாமரை இருக்கிறது அதுதான் அந்த தறிக்கட்டு கட்டுத்தறி அதிலே இழுத்து கட்டி வைத்து எதை எனது மனத்தை அறிவாம் கருவிகளால் அது அங்கு எங்கும் நகர்ந்து விடாமல் அந்த ஆணிகளெல்லாம் போட்டு அடிக்க வேண்டும் அல்லவா எது அறிவாம் கருவிகள் அறிவாகிய கருவிகளால் அந்த சங்கிலியை பக்தியாக சங்கிலால் இழுக்கப்பட்ட ஏற்கனவே அங்கு சொத்தால் அடக்கப்பட்ட மணக்கலிரை மதம் பிடித்த இந்த மணக்களிரை நீ கட்டி வைத்து அருள்வாய் யார் தீவிரம் எரித்தவரே மும்மலத்தையும் எரித்தவரே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலத்தையும் எரித்தவரே என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த மும்மலங்களையும் எரித்து எம்மை உறுதியான பக்தியில் நிலைத்திருக்கச் செய்வீராக என்று வேண்டுகிறார் இதற்கான அந்த பதவுரை விளக்கத்தை இப்போது கண்போம் புரகர திருபுரங்களை எரித்தவரே எந்த திருபுரங்கள் என்று முப்புறங்கள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆணவம் கண்மம்மாயை உள்ளிட்டவை எரித்தவரே தைரிய அங்குசேன தைரியம் என்னும் அங்குசத்தால் நிப்ருதம் அடக்கப்பட்ட ஹிருதய மத இபம் இபம் என்றால் யானை மதம் என்றால் மதம் பிடித்த யானை ஹிருதய இதயம் என்றால் இங்கே மனதை குறிக்கிறது எனது இதயமாகிய மனதாகிய இந்த மதம் பிடித்த யானையை பக்தி சிங்கலையா பக்தி என்னும் சங்கிலியால் ரபசாத் ஆக்ரிஷ வேகமாக இழுத்து ரபசாத் வேகமாக இழுத்து சரண ஆலேன உமது திருவடியாகிய அந்த கட்டுத்திரியில் சித் என்றே அருவாகிய கருவிகளால் பதான கட்டி வைத்து காப்பாற்றுவீராகுக என்று சொல்கிறார் ஆதிசங்கரம் நாளைய தினம் சிவானந்த நகரின் அடுத்த சோகத்தை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீ பத்மன் நன்றி வணக்கம்